ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கேமிங் ரிலீஸ் பண்ண நியூ டிஎன்எஸ்டிசி வீட்டோட ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது க்ரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அப்படின்ற ஒரு ரெண்டு லிவரியில் ஒரு நியூ பஸ் மூட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பஸ் மூட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. அதாவது 3 அனிமேஷன் கே ஃபியூச்சர் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பஸ் மூடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மூடை பற்றி பார்த்துருவோம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அனிமேஷன் கே ஃபியூச்சர்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடுற நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். அதாவது பஸ் மூடு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பஸ் மூடு உண்மையிலுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி V1 பார்த்திங்கன்னா அதோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா V1 பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா V2 பண்ணியிருக்காங்க. இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு பார்த்து வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து பார்த்திங்கன்னா போதும். நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காட்டுறேன். ரெண்டு லிவரி பக்கம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் லிவரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரௌன் லிவரி. அதனால் ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ப்ரௌன் லிவரி போட்டும் அந்த ஒரு பஸ் அந்த வீடியோவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் லிவரியில் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ தான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்தது வாங்க நெக்ஸ்ட் இதில் கொடுத்த அனிமேஷன் ஃபியூச்சர் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அனிமேஷன் கே ஃபியூச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டீரியர் பற்றி சொல்லி ஆகணும். அது இன்டீரியரை பொறுத்த பார்த்திங்கன்னா எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு ஸ்மைலியில் பார்த்திங்கன்னா ஒரு கீச்சேன் தொங்குற மாதிரி பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பர் பாவம் இருந்தது. ரொம்ப பார்க்கவும் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா சூப்பராக பிடிச்சிருந்தது. அதாவது நீங்கள் வந்து அதாவது பஸ்ஸை ட்ரைவ் பண்ணும்போது அப்படி பார்த்திங்கன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சைடு ஸ்டேரிங்கை வலிக்கிறீங்களோ ஆன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடிக்கிட்டே பார்த்திங்கன்னா அப்படி பாருங்கள், உங்களை ட்ரைவ் பண்ணி காட்டும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாரி பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அது பார்க்க சமையாக இருந்தது. அதை பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். இப்போ அந்த நான் நெக்ஸ்ட் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் உங்கள் மொபைல் கொஞ்சம் லோ ரேம் அது மாதிரினா என்னோடய 4GB ரேம் இருந்தாலும் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கிறதுனால எனக்கு திணறுது. அதனால் பார்த்தீங்கன்னா மீடியம் அதாவது மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு நான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு திணறாது, பட் திணறுது அப்படின்னா நீங்கள் ஹையில் வச்சுருக்கீங்க இல்லை கஸ்டமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மீடியமில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திணறாது அப்படின்னு நினைக்கிறேன். திணறாது. அதுமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா சில பேருக்கு திணற முடிங்கிறாங்க. அது மூணு சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 MB கிட்ட இருக்கிறதுனால சில பேருக்கு திணறும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா திணறாது. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக லேக் ஆகுது எனக்கு, அவ்வளோதான், வேறு மட்டும் இல்லை. அதனால் நீங்கள் ஏற்றி ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக லேக் ஆகும்போது தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஏற்றி என்ஜாய் பண்ணி பாருங்கள். உண்மையாக பஸ் மூட் சூப்பராக இருக்குது. நான் கொண்டு போய் அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 3 அனிமேஷன் கே ஃபியூச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க பஸ் மூட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாது ஃபிக்ஸ் டேட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அனிமேஷன் கி ஃபியூச்சர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அனிமேஷன் கி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ரெண்டு டோர் வச்சுருந்தாங்க நிறையா பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதில். ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில அனிமேஷன் கி ஃபியூச்சர்லாம் மாற்றிட்டு டோர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வச்சு ஒரு சைட்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. நான் காட்டுறேன் ஃபஸ்ட் அனிமேஷன் கி ஃபியூச்சர் என்ன அப்படின்றத உங்களை காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்க உள்ள அந்த நேம் போர்டு சேஞ்ச் ஆகும், எங்கடா சேஞ்ச் ஆகல அப்படின்னு கேட்காதீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வச்சிருக்கிற இந்த க்ரீன் கலர் லிவரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ராமேஸ்வரம். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் லிவரி போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுவேன். அதில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் அனிமேஷன் கே கொடுத்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் இப்போ ஆலியூர்லேருந்து பொள்ளாச்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நான் உங்களுக்கு காட்டுற வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சைன் அனிமேஷன் கே பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு மாரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, அந்த ஒரு கொம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு செகண்ட் அனிமேஷன் கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இப்போ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த அனிமேஷன் கே கொடுத்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் தேர்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா மேலே அந்த லக்கேஜ் வச்சுருந்தா பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு வேணாம் அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேர்ட் அனிமேஷன் கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனிமே அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படி டக்குனு காணாப்பிடும். திருப்பி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 அனிமேஷன் கே ஃபியூச்சர். அப்புறம் பேக் சைட் மட்டும் பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, டோர் கொடுத்துருந்தது நல்லா தான் இருக்குது. ஆனால் டோர் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும் என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் லிவரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரௌன் லிவரில் அந்த நேம் சேஞ்ச் ஆகிறது காட்டுன்னு சொன்னீங்களா, அது அப்புறம் அதுவே நைட் மூடில் லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம இப்போ இந்த இதில் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் லிவரி. இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நைட் மூடில் லைட் செட்டிங்லாம், இதுதான் நார்மல் செட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாலாம் லைட் செட்டிங்லாம் கொடுக்கல, இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கே கொடுத்து பார்க்குறேன். இப்போ ஆலியூர்ன்றது நல்லா பார்த்துங்க. இப்போ ஆலியூர் அப்படின்னு இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இப்போ காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேம் போட்டிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் அனிமேஷன் இங்கே ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி அப்படின்றது மாதிரி சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு கிளியராக தெரியும், கண்டிப்பாக தெரியும். அன்னைக்கு பாருங்கள் பேக் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பொள்ளாச்சி அப்படின்றது இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன், ஆல் யூர் அப்படின்றது மாறிடும் ஆஃப் பண்ணோன்னே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற டெலிவரி பொறுத்து தான் கீழே கௌதம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் டெலிவரி பேக் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.